ஹ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன் நாம் இன்னைக்கு நாலு முக்கியமான டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் நாலு டாபிக்கான்னு பயப்படாதீங்க நாலுமே சின்ன சின்ன டாபிக்ஸ் தான் ஒன்று வந்து நமது இந்திய ரா நிறுவனத்தின் ஒரு பெரிய சாதனை அதிகமான பேருக்கும் முழு விவரமும் தெரியாத ஒரு ரகசிய ஆப்ரேஷன் பெயர் வந்து ஆப்ரேஷன் ஃபிஜி இது எப்படி நடந்தது அல்மோஸ்ட் ஒரு ஹாலிவுட் திரைப்பட ஸ்டைல் எப்படி இந்த நடவடிக்கை நடத்தப்பட்டதுன்னு சுருக்கமாக பார்ப்போம் அடுத்த டாபிக் அதிகமான பேரும் அமெரிக்கா ரஷ்யா ராணுவத்தை கம்பேர் செஞ்சு பேசுறது அப்படி நம்ம கம்பேர் பண்ணலாமா ஒரு சில நேரங்களில் ரஷ்யா ரிலீஸ் பண்ணுற ஆயுதங்களை அல்லது சப்மரைன்ஸ் போன்ற ஆயுதங்களை பார்க்கும்போது அமெரிக்கா எதுவுமே செய்யலையோ அப்படின்னு தோணும் இதில் எது சரி இதை நம்ம எப்படி பார்க்கணும்னு ஒரு சின்ன கிளிப்பு பார்க்கலாம் அடுத்தது மூன்றாவது டாபிக் ஒரு பெரிய காமெடி மைடியோ ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்க தயாராகிருங்க நீங்கள் நியூஸில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இருந்தாலும் அந்த காமெடியை நம்மவும் கொஞ்சம் பார்ப்போம் ஒன்றுமே இல்லை காமெடினா யாருன்னு தெரியுமில்ல நம்ம இந்த தான் ஓகே அடுத்த கடைசி டாபிக் இந்தியாவின் எல்லையில் பதினேழு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த சைனாக்காரனின் புல்லட் ட்ரெயினை கொண்டு வந்துட்டான் திபத்தில் இப்போ என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் அப்புறம் யாரோ இந்த மதன் ஓப்பியாமே அது என்னான்னு கொஞ்சம் பார்க்க முயற்சிப்போம் பிஜி ஐலாண்டில் இந்தியாவுக்கு சாதகமான ஒரு நட்பு அரசாங்கத்தை அமைப்பதற்காக இந்தியாவின் ரா அமைப்பு ரகசிய உளவாளி அமைப்பு பிஜி தீவில் தலைவிரித்தாடிய சர்வாதிகாரத்தை வேரோடு பிடுங்கி எறிவதற்காக இந்த பிஜி நடவடிக்கையை செய்தது நமது ரா அமைப்பு சோ சுருக்கமாக இந்த ஆப்ரேஷனின் பெயர் ஆப்ரேஷன் பிஜி அதனுடைய எண்ணம் அப்செக்டிவ் ஃபிஜியில் இந்தியாவுக்கு சார்பான சாதகமான ஒரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் அதுக்கு முன்னாடி பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் பிஜி நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அருகே தெற்கு இந்திய கடலில் ஒரு தீவு நாடு அது முதலில் பிரிட்டிஷ் பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது ரொம்பவும் வளமான ஒரு தீவு அந்த காலங்களில் வட இந்திய இருந்து அனுப்பப்பட்ட இந்திய மக்களை கொத்தடிமைகளாக வைத்து பிரிட்டிஷ்காரன் அந்த வளமான நிலத்தை சுரண்டினார்கள் அப்படி பார்த்தால் பிரிட்டிஷார் இந்தியாவில் சுரண்டிய எல்லா இடங்களுமே வளமான இடங்கள் தான் காலப்போக்கில் இந்தியர்களின் எண்ணிக்கை பிஜி தீவுகளில் உள்ள பூர்வீக குடிமக்களின் எண்ணிக்கைக்கு சமமாக மாற தொடங்கியது அங்குதான் பிரச்சனை தொடங்குது பிரிட்டிஷ் அரசு இருந்து வெளியேற ஆரம்பிச்சதுமே பாவம் நம்ம தமிழ் மக்களை ஒரு சில சுயநலவாதிகள் ஸ்ரீலங்காவில் கொடுமைப்படுத்துறானுங்க பாருங்க அது போலவே இந்தியர்களை அதிகமாக வெறுத்த வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு பூர்வீக குழுவின் கையில் பிஜி அரசாங்கத்தின் அமைப்புகளையும் அதிகாரத்தையும் பிரிட்டிஷ் அரசு விட்டு சென்றது அந்த பூர்வீக மக்களை கொண்ட அரசு இந்தியர்களை கொடூரமாக துன்புறுத்த தொடங்கியது சர்வாதிகாரம் டு கோர் ஆனால் இதற்கு எதிர்ப்பாக கலகம் செய்து உடனடியாக நடந்த இரண்டாவது தேர்தலிலேயே நாட்டின் இரண்டாவது பிரதமராக திமோசி பவோடா என்பவரை இந்திய மக்களுக்கு ஆதரவாளராக புரோ இந்தியா லேபர் பார்ட்டி என்ற கட்சியின் கீழ் ஆட்சி அமைக்க தேர்வு செய்தார்கள் ஆனால் சர்வாதிகாரம் அதோடு நிற்கவில்லை சித்வேனி ரபூகா என்பவர் பிஜி ராணுவத்தின் கர்னலாக இருந்தார் ஆனால் ஆனால் இவர் ஒன் சைடாக பூர்வீக குடிமக்களுக்கு ஆதரவாக இருந்து பிரதமராக இருந்த திமோசி பவர்டோவை காலி செய்து ஒரு வெற்றிகரமான மிலிட்டரி கூப் ராணுவ ஆட்சி கவிழ்ப்பை நடத்தினார் அதன் மூலம் அவர் பிஜி ராணுவத்தின் கர்னலாக இருந்த சித்வேனி ரபூகா என்பவர் நாட்டின் மூன்றாவது பிரதமராக மாறுகிறார் இந்தியர்களுக்கு அவரது கொள்கைகள் அனைத்துமே யூதர்களுக்கு எதிராக ஹிட்லரின் கொள்கைகள் போலவே அனைத்து இந்திய மக்களும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அங்கதான் நம்ம இந்தியா முடிவு செய்யுது மிஷன் அங்கேதான் தொடங்குறாங்க அங்க பிஜி தீவு நாட்டில் நடக்கக்கூடிய ராணுவ அக்கிரமங்களை இல்லாமல் செய்து இந்திய மக்களை காப்பதற்கும் சித்வேனி ரபுக்காவை பதவியில் இருந்து காலி செய்வதற்கும் இந்திய அரசு ஒரு ரகசிய ஒரு பணிக்கு ஒரு மிஷனுக்கு அங்கீகாரம் கொடுத்தது இந்த மொத்த ரகசிய உளவு நடவடிக்கை மூன்றே மூன்று ரா ஏஜெண்டுகளால் செய்யப்பட்டது மூன்று பேரை கொண்ட ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு த்ரீ அவெஞ்சர்ஸ் என்ற கோட் நேம் கொடுக்கப்பட்டது மூன்று பேருக்கும் வெவ்வேறு பணிகள் கொடுக்கப்பட்டது அவெஞ்சர் ஒன் மிஸ்டர் சஞ்சீவ் சேகல் இவருக்கு சை ஆப்ஸ் ரோல் கொடுக்கப்பட்டது சை ஆப்ஸ் என்றால் சைக்காலஜிக்கல் ஆபரேஷன்ஸ் இது பொதுவாக ரகசிய உளவுத்துறை அமைப்புகளால் செய்யப்படக்கூடிய ஒரு பெரிய திட்டம் அவர்கள் டார்கெட் செய்யக்கூடிய மக்களின் இமோஷன்ஸ் மோட்டிவ்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் ரீசனிங் அவர்களுடைய தேவைகள் போன்றவற்றை இன்ஃப்ளூயன்ஸ் செய்து மாற்றி அல்டிமேட்லி அந்த மக்களுக்காக அந்த மக்களை காரணம் காட்டி த பிஹேவியர் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் குரூப்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் லீடர்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் போன்றவர்களின் எண்ணங்களை மாற்றுவது இதுதான் சையாப்ஸ் இது அவஞ்சர் ஒன்றுக்கு கொடுக்கப்பட்டது அவஞ்சர் டூ மிஸ்டர் கைலாஷ் சிங் இவருடைய ரோல் இன்ஃபில்ட்ரேஷன் அண்ட் பப்ளிக் சப்போர்ட் அதாவது எல்லையை ரகசியமாக தாண்டி அங்குள்ள மக்களின் ஆதரவை சம்பாதிப்பது அடுத்தது அனுப்பம் மாலிக் இவருடைய ரோல் சூப்பர்விஷன் அண்ட் அண்ட் ஃபண்ட்ஸ் ஆயுதங்களை கடத்துவது தேவையான பணம் பட்டுவாடா செய்வது மொத்த திட்டங்களையும் சரியாக நகர்த்துவது பராமரிப்பது இந்த திட்டத்திற்கு முதலில் சப்போர்ட் செய்த நாடு ஆஸ்திரேலியா ஏன்னா இந்த தீவு நாடு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சற்று அருகில் இருக்கக்கூடியது முதலில் ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்னியில் பாதுகாப்பான வீடு மற்றும் கண்ட்ரோல் சென்டர் போன்ற வசதிகள் செய்யப்பட்டது ஆஸ்திரேலிய நாட்டின் உளவுத்துறையின் உள்ளூர் சொத்துக்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டது ஓகே இப்போ நம்ம ஆக்சுவல் ஆப்ரேஷன் பார்ப்போம் மாடர்ஸ் ஆப்பராண்டி முதல் ஸ்டெப் அங்கு இருக்கக்கூடிய அடக்குமுறை சர்வாதிகாரத்திற்கு எதிராக ஒரு ஊடக பிரச்சாரத்தை தொடங்குகிறார்கள் முதலில் அவர்களுடைய நோக்கம் இந்தியர்கள் மீதான தாக்குதல்களை குறைக்க முயற்சித்தார்கள் எனவே அதிகமான பணம் செலவழித்து ஊடகங்களை ஆளும் கட்சிக்கு எதிராக திசை திருப்பினார்கள் ஸ்டெப் டூ சர்வாதிகாரிக்கு எதிராக புரட்சி நெருப்பை பற்ற வைத்து அதற்கேற்ற எண்ணெயை ஊற்றி தொடர்ந்து எரிய விட்டார்கள் ஸ்டெப் த்ரீ புரட்சியாளர்களுக்கு ஆயுதங்களை போதுமான அளவுக்கு சப்ளை செய்தார்கள் ஸ்டெப் பக்கத்து நாடுகள் மற்றும் தீவுகளில் இருந்து ஆதரவை பெற்றார்கள் நியூசிலாந்தில் இருந்து ஒரு அரசியல்வாதி அவரது கோட் நேம் ஏ அவரது ஆதரவை பெற்றார்கள் அவருக்கு ஏற்கனவே இந்த சிட்வேனி ரபுக்காவை பிடிக்காது எனவே அவருக்கு லஞ்சம் கொடுத்து ரா அமைப்புடன் சேர்க்கப்பட்டார் ஸ்டெப் ஃபைவ் ரெக்ரூட் மோல்ஸ் மோல்ஸ்னா தெரியுமில்ல உள்ள இருந்துகிட்டே குழி தோண்டுவானுங்க தெரியுமா அப்படிப்பட்ட ஆட்களை சேர்த்தார்கள் பிஜி அரசின் ஃபாரின் டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய எக்னோவா பிஜியின் சிவில் சர்வெண்டாக இருந்த பிலிப் என்ற இரண்டு பேரை விலக்கு வாங்குகிறார்கள் ஆரம்பத்தில் சில மாதங்களுக்கு இந்த நடவடிக்கைகள் அனைத்தையுமே எந்த எதிர்ப்பும் வெளியில் காட்டாமல் செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் நினைத்தது அல்லது அவர்களது அனைத்து திட்டங்களுமே நினைத்தபடி நடக்காமல் முதல் தடையாக மிஸ்டர் பிலிப் மாட்டிக்கொண்டார் அவர் இந்திய உளவுத்துறையின் மொத்த திட்டங்களையும் பிஜி ராணுவத்திடம் மூன்று ரா ஏஜென்ட்ஸ் ஆஸ்திரேலியா மண்ணில் இருப்பதாகவும் மொத்த திட்டங்களையும் உடைத்து விடுகிறார் உடனடியாக மூன்று அவெஞ்சர்ஸ்களையும் வேட்டையாடுவது போல் பிஜி ராணுவம் தேடுகிறார்கள் இந்த விஷயம் இந்தியாவின் மூன்று ரா ஏஜெண்டுகளுக்கும் தெரிய வருகிறது திடீரென மூன்று பேருமே மாயமாக மறைந்து விடுகிறார்கள் ஆனால் ராணுவத்தில் யாராவது ஒரு நபரையாவது வருங்கால ஆட்சி என்ற ஆசையை காட்டி இப்போது இருக்கும் ஆட்சியை கலைக்க முடியாதா என்ற திட்டத்துடன் இந்திய ரா நிறுவனம் தொடர்ந்து பல ராணுவ அதிகாரிகளை ஒன்று சேர்க்க வேலை செய்தது அந்த ஒரு இராணுவ அதிகாரி மற்ற ராணுவ அதிகாரிகளை பிரஷரைஸ் செய்து சர்வாதிகாரத்திற்கு எதிராக ராணுவ அதிகாரிகளை ஒன்று சேர்த்து அடுத்த தேர்தலுக்கான திட்டங்களை தொடங்கியது இந்தியாவின் ரா அமைப்பு ஆனால் இன்னும் ஒரு பெரிய தடங்கள் வந்தது அது பூர்வீக மக்களின் வடிவில் வந்தது அவர்களுக்கு ரபுக்காவின் பாலிசியில் எந்த சிக்கலும் இருக்கவில்லை அவர்களுக்கு எல்லா சுதந்திரமும் கிடைத்தது எனவே அவர்கள் இன்னொரு முறை ரபுக்காவை பிரதமராக தேர்ந்தெடுக்க தயாரானார்கள் தேர்தல் நடக்குமா என்ற கலக்கத்தில் இந்திய மக்கள் இருந்த நேரத்தில் இந்திய மக்களுக்கு ஆதரவான பிஎம் கேண்டிடேட் டிமோகி பர்வாதா இறக்கிறார் உடனடியாக மகேந்திர பால் சௌத்ரி என்பவர் இந்தியர்களுக்கு ஆதரவான பிஎம் கேண்டிடேட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருக்கு கோட் நேம் திரிஷூல் என்று கொடுக்கப்பட்டது எப்படியோ தேர்தல் நடந்தது ரபுகாவின் கட்சிக்கு அவுட் ஆஃப் செவன்டி முப்பது சீட் கிடைக்குது எனவே அவர் ஆட்சி அமைக்க முடியாது இந்திய மக்களின் கட்சியின் சப்போர்ட் அவருக்கு தேவைப்படுகிறது ஆனால் உடனடியாக இந்தியாவின் லேபர் கட்சி இந்திய மக்களுக்கு எதிரான பாலிசியை தூக்கி எறிந்தால் ரபுகா ஆட்சி அமைக்க உதவி செய்வதாக அறிவித்தார்கள் ரபுகா திருப்பியும் பிரதமர் ஆனார் ஆனால் அங்கே தான் வருது த ஃபைனல் ட்விஸ்ட் ஆஸ்திரேலியாவில் இருந்த இந்திய ரா அமைப்பின் மூன்று அவெஞ்சர்களும் திடீரென தோன்றி அவர்கள் ஏற்கனவே சேகரித்த வீடியோ ரபூகா ஐரோப்பிய பெண்களுடன் செய்த ரகசிய உறவுகளும் ஆஸ்திரேலிய ஹோட்டலில் செய்த விஷயங்களையும் அவை அனைத்தையுமே ஒரு வீடியோவில் ரெக்கார்ட் செய்து அந்த கண்டென்ட்டை அவெஞ்சர்ஸ் திட்டம் போட்டு பிஜியன் பொலிட்டிக்கல் சொசைட்டி மற்றும் மக்களிடையே ரகசியமாக லீக் செய்தார்கள் இது தேசிய அரசியலில் ரபுக்காவின் பிம்பத்திற்கு ஒரு பெரிய அடியாக வந்து விழுந்தது உடனடியாக அடுத்த எலெக்ஷன் நடத்தப்பட்டது இந்திய தொழிற்கட்சிக்கு எழுபது இடங்களில் முப்பத்தி ஏழு இடங்கள் கிடைத்து ரபுக்காவின் கட்சி தோல்வியுற்றது மகேந்திரபால் சௌத்ரி பிஜியின் பிரதமர் ஆனார் இப்படி ஒரு பெரிய நடவடிக்கையை ரா அமைப்பின் மூலம் அவெஞ்சர் செய்து ஒரு சர்வாதிகார ஆட்சியை முற்றிலுமாக அகற்றி இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு ஆட்சியை பிஜித் தீவு நாட்டில் கொண்டு வந்தார்கள் பிஜி என்பது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இதில் நமது மலேசியா பிலிப்பைன்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து என பல விஷயங்கள் உள்ளது கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களில் நம்ம பார்க்கலாம் அடுத்தது ரஷ்யா மற்றும் அமெரிக்க ராணுவத்தை ஒப்பிடுவது ஒரு ஆப்பிளை ஆரஞ்சுடன் ஒப்பிடுவது போன்றது இரண்டுமே வெவ்வேறு ராணுவ கோட்பாட்டை மனதில் கொண்டு செயல்படும் இரண்டு நாடுகள் அமெரிக்க ராணுவத்தின் வரவு செலவு திட்டம் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பத்து நாடுகளுக்கு இணையான அதில் ரஷ்யாவும் சைனாவும் அடங்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே கிடையாது அது மட்டுமே இராணுவ வளர்ச்சியில் அமெரிக்காவை இன்னும் பல ஆண்டுகளுக்கு யாருமே தொட முடியாத நிலையில் கொண்டு செல்லும் என்பது உண்மை பலரும் நினைப்பது உண்மை ஆனால் அது முற்றிலும் உண்மை கிடையாது பூமியில் உள்ள எந்த ஒரு நிறுவனத்தையும் போலவே அமெரிக்க படைகளுக்கும் அதன் சொந்த வரவு செலவு பிரச்சனைகள் உள்ளது முக்கியமாக அமெரிக்காவுக்கு வெளியுறவு கொள்கை பிரச்சனைகள் அதிகமாக உள்ளது அமெரிக்க ராணுவத்திற்கான வரவு செலவு திட்டம் அவர்கள் நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு மட்டும் செல்லவில்லை அது அவர்களின் உலகளாவிய இராணுவ இருப்பை பராமரிக்கவும் வேண்டும் அப்படிப்பட்ட சிக்கல் ரஷ்யாவை பொறுத்தவரையில் அதிகமாக கிடையாது அவர்களுக்கு கொஞ்சம் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் எனப்படும் மத்திய ஆப்பிரிக்க குடியரசு மற்றும் சிரியா போன்ற நாடுகளில் கொஞ்சம் பணம் செலவழித்தால் போதும் ரஷ்யாவுக்கு அது மட்டுமல்ல முந்தைய காலங்களைப் போல ராணுவ மோதல் என்பது குறிப்பிட்ட இரண்டு நாடுகள் மட்டுமே சம்பந்தப்பட்ட இராணுவ மோதல் தான் என்று சொல்லவே முடியாது ஒரு ரஷ்யன் மிக் டுவெண்ட்டி நைனுக்கும் எஃப் ஃபிஃப்டீனுக்கும் ஏதாவது டாக் ஃபைட்டை நம்ம பார்த்ததுண்டா ஏர் ஷோவில் வேணுமா பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்னேன்ல அது மாதிரி ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் ஒருபோதும் வராத ஒரு போர் எனவே அவர்களின் ஆயுத போட்டி என்பது அர்த்தமில்லாத ஒரு போட்டி எனவே ரஷ்யன் மற்றும் அமெரிக்க இராணுவத்தை ஒப்பிடுவது தேவையில்லாத ஒரு விஷயம் ஏன்னா அவர்கள் எப்போதுமே மேற்பரப்பில் உலக யூகிக்கும் சூழலில் வைப்பார்கள் உலக அரங்கில் மேலாதிக்க சக்தியாக இருக்க விரும்பும் அமெரிக்கா எப்பொழுதுமே அதன் விமானம் தாங்கி கப்பல் குறிப்பாக கடற்படையை முன்னேற்றுவதில் குறியாக உள்ளது அதன் வளர்ச்சி அவர்களின் வரவு செலவு திட்டத்திற்கு ஏற்பதாக இருக்கும் மறுபுறம் செலவழிக்க குறைந்த பணம் வைத்திருக்கும் ரஷ்யா எப்போதுமே அணுசக்தி கொண்ட நீர்மூழ்கி கப்பலை உருவாக்க விரும்புகிறது இது கேட்பதற்கு ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை என்றாலும் அணு ஆயுதம் கொண்ட ரஷ்யாவுடன் ஒரு மோதலை தொடங்குவதற்கு முன்பு எந்த வெளிநாட்டு சக்தியாக இருந்தாலும் ஒரு முறைக்கு வைக்கும் தெரியுதா வந்த அதற்கு அர்த்தம் இதுதான் ஓகே அடுத்தது அமெரிக்கா மற்றும் சைனா மற்றும் பல நாடுகளுக்கு பாகிஸ்தான் தனது மேங்கோ டிப்ளமசி மாம்பழ ராஜதந்திர முயற்சியை செய்தது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்களுக்கு அனுப்பிய மாம்பழங்களை முப்பத்தி ரெண்டு நாடுகளும் திருப்பி அனுப்பியுள்ளது ஏதாவது செய்யணும்னு செய்கிறது இங்கே வேக்சின் மருந்து மக்களுக்கான ஃபுட் சப்ளைஸ் அப்படின்னு பல பொருட்களை அனுப்பிட்டு இருக்க நேரத்தில் இங்கே ஒருத்தர் முப்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு மேங்கோ அனுப்பி அசிங்கப்பட்டு இப்போ இருக்காப்புல பாகிஸ்தானின் வெளியுறவு ஆஃபீஸ் போன வாரம் புதன்கிழமை இந்த மாம்பழ பெட்டிகளை முப்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு அனுப்பியது ஆனால் அமெரிக்கா மற்றும் சைனா உட்பட முப்பத்தி ரெண்டு நாடுகளுமே கொரோனா வைரஸ் நிலையை காரணம் காட்டி இம்ரான்கானின் பரிசை ஏற்க மறுத்து திருப்பி அனுப்பிவிட்டார்கள் என்ன கொடுமை பார்த்தீங்களா இந்த நேரத்தில் போயிட்டு யாராவது இப்படி ஒரு விஷயத்தை செய்வாங்களா முப்பத்தி ரெண்டு நாடுக்கு உட்காந்து மாம்பழம் பார்சல் பண்ணி அனுப்பியிருக்காங்க மேங்கோ டிப்ளமசி சரி அதை விடுங்க ஒரு சில விஷயங்களை மாற்றவே முடியாது அடுத்தது சைனாவின் ஃபாஸ்டஸ்ட் ரயில்வேஸ் இந்த மாத இறுதிக்குள் அருணாச்சல பிரதேசத்தின் வாய் வரைக்கும் வர மாதிரி வந்துடும் திபெத்தின் தலைநகரான லாசாவில் இருந்து இந்தியாவுடனான எல்லையில் இருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் நியாங்ஷி என்ற இடத்தை இந்த ட்ரெயின் வந்தடையும் சைனா கம்யூனிஸ்ட் கட்சியின் நூறாவது ஆண்டு நிறைவை செலிப்ரேட் செய்வதற்காக இந்த மாதம் ஜூன் முப்பதாம் தேதி அன்று இந்த ட்ரெயின் சர்வீஸ் தொடங்கப்படும் நானூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நீள ரயில் பாதை ஏற்கனவே நியாங்ஷியில் ஒரு விமான நிலையம் உள்ளது இது திபத்தில் உள்ள நான்கு விமான நிலையங்களில் இதுவும் ஒன்றாகும் இது சிவிலியன் விமானங்கள் மற்றும் ராணுவ விமானங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது சைனாவின் பாதுகாப்புக்கு இது மிகவும் முக்கியமானது என்று ஜிங்பிங் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இந்த நானூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ரயில் பாதையில் தொண்ணூறு சதவிகிதம் திபெத்திய பீடபூமி வழியாக பதினைந்தாயிரம் அடிக்கும் அதிகமான உயரத்தில் செல்கிறது இந்த பாதை இத்திட்டம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் தொடங்கப்பட்டது இந்த ரயில் பாதையை கட்டுவதற்கு லாசாவில் இருந்து நியாங்சி வரை வருவதற்கு நாற்பத்தி ஏழு ரயில் சுரங்க பாதைகள் கட்டப்பட்டது இந்த ரயில் பாதை இரவும் பகலுமாக வேலை செய்யும் இருபதாயிரத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் இன்ஜினியர்களால் இந்த ரயில் பாதை கட்டப்பட்டது நியாங்சின் சில பகுதிகள் அதாவது உள்ள நியாங்ஷின் சில பகுதிகள் இந்தியாவில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது என்று சைனா சிங்பிங் பலமுறை இருக்காப்புல கடந்த சில ஆண்டுகளில் விமான நிலையங்களும் ஹெலிபேடுகளும் மாடர்னைஸ் செய்யப்பட்டுள்ளதாக காட்டுது அதிகமான வீரர்கள் வசிக்கும் இடங்கள் தவிர பீரங்கிகள் மற்றும் பிற ராணுவ ஆயுதங்களும் இங்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்தியா நம்ம திபத் மக்கள் வழியாக இந்த பிச்சி போன்ற ஒரு ரா நடவடிக்கை பெரிய ஒரு நடவடிக்கை ஆபரேஷன் செய்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஓகே அடுத்தது ஏதோ ஒரு மதன் ஓப்பியாமே அப்படின்னு ஒரு நபரை பற்றி பேசுங்க பேசுங்கன்னு அல்மோஸ்ட் இருநூறுக்கும் மேற்பட்ட கால்ஸ் வந்தாச்சு மைடியா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு அது யாருனே என்னான்னு எதுவுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் ஸோ சாரி நான் அப்படியெல்லாம் யூடியூப் எதுவுமே பார்க்குறதும் கிடையாது நான் வேறு எந்த தமிழ் சேனல் அல்லது மீடியா ஃபாலோ பண்ணுறதே இல்லை மைடியா ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் ஸோ சாரி அந்த விஷயம் என்ன நடந்தது இல்லையோ எனக்கு எதுவுமே தெரியாது பட் அந்த விஷயம் என்ன நடந்ததா இல்லையோ நம்ம எல்லாருமே ஒரு பொறுப்பான மக்களாக பேரண்ட்ஸாக சில்ட்ரனாக நடந்து நம்ம குடும்பங்களையும் நம்ம சுற்றி இருக்க எல்லாரையுமே ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கோங்க மறு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த மதன் யாருனே எனக்கு தெரியாது ஐ எம் ஸோ சாரி பட் ஏதோ தப்பு நடந்திருக்கு எனக்கு புரியுது இவங்க எல்லாம் இப்படி பண்ணக்கூடாது நீங்கள் ஃபோனில் எல்லாரும் சொன்னதை வச்சு பார்த்தோம்னா அவர் ஏதோ ஒரு சமூக பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுது பட் நம்ம தான் வீட்டில் பேரண்ட்ஸ் சில்ட்ரன் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சமூகத்தில் இப்படி ஒரு சில பேர் செய்கிற தப்பு வந்து எல்லாரையுமே பாதிக்கிறப்பில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து பட் இருந்தாலும் இந்த மதன் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது மாட்டியம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழ் சேனல் அல்லது தமிழ் நியூஸ் மீடியா அதிகமாக ஃபாலோ பண்ணுறதில்ல ஸோ ஐம் ஸோ சாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இதுவரைக்கும் மற்ற வீடியோஸ் பார்க்கலனா நிறைய வீடியோஸ் பாருங்கள் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் இந்த பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உடனே நம்ம வீடியோவை பார்த்துடலாம் தேங்க்யூ ஸோ மச் மை my ஃப்ரெண்ட்ஸ் friends வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் and மை சேனல் அண்ட் until i கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் awesome வீடியோ இட்ஸ் பை பை from சுரேஷ் ஸ்டே சேஃப் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஆக்டிவ் ஸ்டே fit அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் your லைஃப் நம்ம வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்புங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி உங்கள் அப்பா அம்மாவை நல்லா மை மைடியா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ